ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப பேசுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 6:18 ஆயிடுச்சு. நாங்கள் வீடியோ எடுக்கிற அந்த டைம் வந்து 6:18 ஆயிடுச்சு. 6:00 வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ தான் ஒர்க்கை முடிக்கல, அப்படியே பாதியில் நிப்பாட்டி வச்சுட்டு டக்கர் அந்த வீடியோ எடுக்கிறேன். சார், சாங் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீ என்ன நினைக்கிற, சாங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? விஜய் மட்டும் சிங்கிளாக வருவாங்களா இல்லாட்டி திருசாவும் சேர்ந்து வருவாங்களான்னு தெரில. எனக்கும் தெரில, நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். பார்க்கலாம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ப்ளே பண்ணுறேன். சவுண்டு லிரிக் மட்டுமா? ஆமாம், சவுண்டே கேட்கலாம். சவுண்டெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படியே சவுண்ட் கேட்க முடியும், சவுண்டெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ளே பண்ண முடியும். லிரிக் வீடியோ பை வெங்கி. ஓகே, வெங்கி ஸ்டுடியோஸில் தான் லிரிக் வீடியோ பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு, பட் இருக்கிற கிளிப்பே வச்சு பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அப்படி தான் இப்போ தோணுது, ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எல்லாமே அந்த ப்ரோமோலேயே எல்லாமே பார்த்தது தான்.
அப்படியா? இந்த இது எல்லாம் பார்த்து எல்லாமே அந்த ப்ரோமோல பார்த்தது தான். பட் கலர் சேஞ்ச் பண்ணி அவங்க கையில லியோ கான் வச்சிருப்பாங்க, விஜய் வச்சிருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு கிளிப், ரெண்டு மூணு ஃபோட்டோஸை வச்சு தான் கரெக்டாக அதை பண்ணியிருக்காங்க. இந்த இந்த வில்லன் வர்றது, அப்புறம் அர்ஜுன் வர்றது, ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் புதுசாக தெரியுது. மற்ற எல்லாமே இருக்கிறத வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆமாம், பட் சாங் நல்லாயிருக்கு. இனி சாங் ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப புரியாமல் இருக்குது, போக போக கண்டிப்பாக சாங் பிடிக்கலாம். இதுக்கும் அடுத்து அடுத்த 1 வீக்கு இதுதான் ரீலாக, 1 வீக்கா அடுத்த ரிலீஸ் வரைக்கும் ரீல்ஸ் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன ரிலீஸ் ஆகுதோ அது வரைக்கும் இந்த சாங் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க எல்லாம். நீங்கள் யாரெல்லாம் விஜய் ஃபேன் சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க? அப்புறம் இன்னொன்று வந்து ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் ஆகிருக்குது, தெரியுமா? வந்து ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகிருக்குது பார்த்தேன், சீமான் அவங்க பேசியிருந்தாங்க ரீல்ஸில் பார்த்தேன். ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் ஆகிருக்குது, அது என்னென்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய்க்கு மட்டும் தான் எல்லாமே நடக்குது அப்படி. அந்த இது சம்மந்தமாக ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அது நான் எண்டில் ஆட் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு, நல்லா கிரியேட், என்ன சொல்கிறது, நல்லா நல்லா பேசினார் அவர். யார் அது? நான் எண்டில் ஆட் பண்ணுறேன், அப்புறமா காட்டுறேன் உனக்கு. இந்த வீடியோவில் எண்டில் அந்த ரீல்ஸை ஆட் பண்ணுறேன். சரி ஓகே, இதான் இவ்வளோதான் அந்த வீடியோ. சாங்கில் காப்பிரைட் வருமா என்னன்னே தெரியல. காப்பிரைட் வந்துடும், சோனி மியூசிக்கில் காப்பிரைட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம், பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு எங்கே போனோம் நம்ம? ஜங்கிள் ரிசார்ட்டுக்கு. ஒரு ஜங்கிள் ரிசார்ட்டுக்கு போன நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது, ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். எங்களுக்கு கண்டென்ட் என்ன எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, ஸோ நீங்கள் கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு பண்ண தெரிஞ்சா பண்ணுறோம், பண்ண தெரிஞ்சா பண்ணுறோம். ஓகே பாய். கார்ல வந்தா காருக்கு வரி கட்டுறது இல்லைங்கிறாங்க, சரி சைக்கிள்ல வந்தா இவர் வந்து பப்ளிசிட்டி பண்றாரு அப்படிங்கிறாங்க, ஏதாவது பேசுனாலே கான்ட்ரவர்சிங்கிறாங்க, ஒன்னும் பேசலன்னா வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க, தெரிஞ்சு உதவி செஞ்சா பப்ளிசிட்டிங்கிறாங்க, தெரியாம உதவி செஞ்சா இவர் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாருங்கிறாங்க, ஸ்மோக் பண்ற மாதிரி போஸ்டர் விட்டா வந்து யங்ஸ்டர்ஸை கெடுக்கிறாருங்கிறாங்க, குடிக்காதரான்னு சொல்லிட்டு பாட்டு விட்டா வந்து இவர் ட்ரிங்கிங்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறாங்க, சண்டை சீன் வச்சா குழந்தைங்களை வன்முறைக்கு தூண்டுறாருங்கிறாங்க, டெரரிஸ்ட சுடுற மாதிரி சீன் வச்சா இவர் இந்த மதத்தை எதிர்க்கிறாருங்கிறாங்க, மைக்கிள்னு பேர் வச்சா அவர் இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறாங்க, டைம் டு லீட் டைட்டில் வச்சா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, பொலிட்டிக்கல் படத்தில் பொலிட்டிக்கல் வசனம் பேசினா வந்து கவர்மெண்ட் எதிர்க்கிறாருங்கிறாங்க, ஜிஎஸ்டி பற்றி பேசினா சென்ட்ரல எதிர்க்கிறாரு அப்படிங்கிறாங்க, ஆடி லான்ச் வச்சா அரசியல் பேசுறாருங்கிறாங்க, ஆடி லான்ச் வைக்கிறனா ப்ரொமோஷனுக்கே வர மாட்டேங்கிறாருங்க, ஹிட் கொடுத்தா ஹிட் படம் பண்ண டேரக்டர் கூட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்பண்ணவங்க கூட வந்து படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க, தெலுங்கு படத்தில் நடிச்சா தமிழ் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறாங்க, தமிழ் படத்தில் நடிச்சா 200 கோடி சம்பளம் வாங்குறாருங்கிறாங்க, எங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொன்னா என்னங்க பண்றது?